நம்ம இன்னைக்கு கம்பு உப்புமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாய் 3 எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் வரமிளகாவும் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம், கொத்தமல்லி, கம்பு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் வந்து காட்டு கம்பு எடுத்திருக்கேன். ரெண்டு விதமான கம்பு இருக்கு, நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம கம்பை நல்லா வாணலியில் வறுத்து எடுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது வாணலி நல்லா சூடாயிருச்சு. நம்ம கம்பை சேர்த்து அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கம்பை வறுத்து எடுத்தாச்சு. லேசாக வறுபட்டால் போதும், ரொம்ப பொறி மாதிரி வறுக்க வேண்டாம். லேசாக வறுபட்டால் போதும். நம்ம இப்போ எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ரவை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போது வாணலி நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது கடுகு நல்லா வெடிக்குது. நம்ம சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு பழுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் தக்காளி சேர்க்கலை இன்னைக்கு. இப்போ வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் கம்பு எடுத்தீங்க அப்படின்னா 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ கம்பை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப பவுடர் பண்ணக்கூடாது, ரவை மாதிரி இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்குது. தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம கம்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கம்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கம்பை வேக விடுங்க. இடையில நல்லா கலக்கி விட்டு இருங்க. கலக்கி விட்டு நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். இப்போது உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எப்பவுமே உப்புமா செய்கிறதுக்கு வந்து கம்பு உப்புமா செய்கிறதுக்கு அடி கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். அதே மாதிரி கம்பை அரைக்கும் போது நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சிடணும். அப்போ தான் அந்த 3 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். ரொம்ப முழுசு முழுசாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, கம்மஞ்சோறு மாதிரி ஆயிரும். அதனால உப்புமாக்கு நீங்கள் நல்லா ரவை மாதிரி அரைச்சிக்கணும். நம்ம இதை இப்போ பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம கம்பு உப்புமா ரெடி பண்ணியாச்சு. நிறையா குழந்தைங்க கம்மஞ்சோறு சாப்பிட மாட்டாங்க, அதனால நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உப்புமா மாதிரி பண்ணி கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சத்தான கம்பு உப்புமாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.